உத்தரமேரூரில் வேட்புமனு தாக்கலின் போது கட்சியினருக்கு தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தியதால் அதிமுக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் பேரணியாக சென்று தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உத்தரமேரூர் பேரூராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பதினெட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தமிழகத்தில் நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் போட்டியிடும் பதினெட்டு அதிமுக வேட்பாளர்களை தலைமை கழகம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து இன்று உத்தரமேரூர் பேரூராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பதினெட்டு பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்து அண்ணா மற்றும் அம்பேத்கர் பெரியார் சிலைகளுக்கு மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்பு செயலர் வாலஜாபாத் கணேசன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து அம்பேத்கர் சிலையிலிருந்து பேரூராட்சி அலுவலகம் வரை வேட்பாளர்கள் மற்றும் அதிமுகவினர் பேரணியாக சென்றனர் மனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் உடன் வரும் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசார் கட்சி பிரமுகர்களிடையே வாக்குவாதம் முற்றியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது